வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சமையலூரில் நாம் வந்து ரொம்ப ஸ்பைஸியான ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு சாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சில்லி கார்லிக் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில்லி கார்லிக் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த பேனில் வந்து சாஸ் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஹீட்டாக ஆரம்பிச்சுன்னு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துக்கிறேன். இந்த மிளகு வந்து நல்லா நமக்கு பொரியணும். ஏன்னா அந்த மிளகில் இருக்க காரம் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கணும். இப்போ அந்த பொரியறது நின்ன பிறகு நீ இன்னொரு பவுலுக்கு அதை எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து இப்போ அந்த காரம் ஃபுல்லும் இறங்கியிருக்கு இந்த எண்ணெயில். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெள்ளைப்பூடு அரை கப்புக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பூடு முதல்ல போட்டு நிறைய பபுள்ஸ் வருது பார்த்திங்களா, கொஞ்சம் நேரத்தில் அந்த பபுள்ஸ்லாம் லைட்டாக அடங்கி வரும். இந்த நேரத்தில் நாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நான் இங்கே வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், இங்கே சின்ன வெங்காயம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இதுவும் அரை கப்புக்கு சேர்த்துக்குங்க. ஓகேயா? இது அரை கப்புக்கு சேர்த்ததுக்கப்புறம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். முதல்ல உங்களுக்கு சேர்த்த உடனே வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்க கால் கப்பு காஞ்ச மிளகாவும் கால் கப்பு நான் க்ரீன் சில்லியும் நான் சேர்த்துக்கிறேன். யூஸ்வலாக இந்த சாஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க ரெட் சில்லி சேர்ப்பாங்க. ஆனால் நாம் வந்து இதில் ஹாஃப் ட்ரை சில்லியும் ஹாஃப் ஃப்ரெஷ் சில்லியும் சேர்த்துருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் சில்லி ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா சாஸ் திக்காக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஹாஃப் ட்ரை ஹாஃப் க்ரீனாக சேர்க்கும் பொழுது அது வந்து கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து சில்லி கார்லிக் ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் இப்படி சேர்த்துருக்கேன். இதை வந்து எப்போவுமே லோ டு மீடியமில் தான் வைக்கணும். நீங்கள் அப்படி வைக்கலைன்னா என்னாகும்னா அது வந்து வெளியே கரிஞ்சிட்டு உள்ளக்க வேகாமல் இருக்கும், சாஸ் சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்போ ரெடி ஆகிருக்கு பாருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுடலாம். இந்த மாதிரி ஆறி நமக்கு கிளியராக கிடைக்குது இல்லையா? இப்போ நீங்கள் வந்து இதை ஒரு ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒரு கிளாஸ் கண்டெய்னராக இருந்தால் நல்லாயிருக்கும். மேலே நல்லா ஆயிலை ஊற்றி வச்சிங்கன்னா காற்று போகாமல் இது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப டேஸ்டியான ஸ்பைஸியான சில்லி கார்லிக் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து